நாட்டில் முன்பு எப்போதும் இல்லாதவாறு அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் வகையில் மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் மக்களவை இன்று காலை கூடியதும் தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட விஜய் வசந்த் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து அண்மையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட அமைச்சரவையில் புதிதாக இடம்பெற்றுள்ள அமைச்சர்களை அறிமுகம் செய்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். நாட்டில் அனைத்து தரப்பினரும் வளர்ச்சியில் பங்கு பெறும் வகையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். முன் எப்போதும் இல்லாத வகையில் பெண்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பட்டியல் இனத்தவர் தற்போதைய அமைச்சரவையில் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கிராமப்புற பின்னணியில் விவசாய குடும்பங்களிலிருந்து வந்த பலரும் தற்போது அமைச்சர்களாக இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். இது சிலருக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்றும் பிரதமர் கூறினார். मैं सोच रहा था कि आज सदन में एक उत्साह का वातावरण होगा क्योंकि बहुत बड़ी मात्रा में हमारी महिला सांसद मंत्री बनी है। आज मुझे खुशी होती कि बहुत बड़ी मात्रा में हमारे दलित भाई मंत्री बने हैं। खुशी होती आज हमारे आदिवासी शेड्यूल ट्राइब के सारे साथी बहुत बड़ी मात्रा में मंत्री बने हैं। जो किसान परिवार से हैं, ग्रामीण परिवेश के हैं, सामाजिक आर्थिक रूप से पिछड़े वर्ग से हैं, ओबीसी समाज से हैं, बहुत बड़ी मात्रा में उनको मंत्रिपरिषद में मौका मिला। उनका परिचय करने का आनंद होता। हर बैंक पर से बैंक को थपथपा करके उनका गौरव किया गया होता। लेकिन शायद देश के दलित मंत्री बने, देश की महिला मंत्री बने, देश के ओबीसी मंत्री बने, देश के किसानों के बेटे मंत्री बने, ये बात कुछ लोगों को राज नहीं आती है और इसलिए उनका परिचय तक नहीं होने देते हैं। और इसलिए माननीय जगजी मंत्रिमंडल में नवनियुक्त पदकों को लोकसभा में इंटरव्यू समझाता है। இதையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அப்போது குறுக்கிட்டு பேசிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் அமைச்சர்களை அறிமுகம் செய்யும் போது உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவது துரதிருஷ்டவசமானது என்றார். எனினும் அமளி தொடர்ந்து நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. பின்னர் கூடிய போதும் அவையில் அமளி நீடித்ததால் நாள் முழுமைக்கும் அவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. முன்னதாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே பிரதமர் செய்தியாளர்களிடம் பேசினார். கொரோனாவுக்கான தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இஸ்கி ஜனதா ஜோ ஜவாப் சாஹதி ஹை வோ ஜவாப் சர்க்கார் கோ தேனே கி பூரி தயாரி ஹை. மேன் சபி சன்சத் சே சபி ராஜநீதிக் தல் சே ஆக்ரஹ கருங்கா கி வோ தீக்கே சே தீக்கே சவால் பூச்சே, धारदार सवाल पूछे, लेकिन शांत वातावरण में सरकार को जवाब का मौका भी दें ताकि जनता जनार्दन के पास सत्य पहुंचाने से लोकतंत्र को भी ताकत मिलती है, जनता का भी विश्वास बढ़ता है और देश की गति भी तेज होती है प्रगति की। साथियों, ये सत्र अंदर की व्यवस्था पहले की तरह नहीं है, सब साथ बैठ करके बैठने काम करने वाले हैं क्योंकि करीब करीब सबका वैक्सीनेशन हो चुका है। मैं फिर एक बार आप सभी साथियों का बहुत बहुत धन्यवाद करता हूं और आपसे भी आग्रह करता हूं, आप खुद को संभालिए और हम सब मिलकर के देश की आशा आकांक्षाओं को पार करने के लिए
साथ मिलकर प्रयास करें। बहुत बहुत धन्यवाद साथियों। நாடாளுமன்றத்தில் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் பயனுள்ள விவாதத்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார்.